உட்காந்து பார்க்கலாம். வாங்க பாப்போம். ரெடி வந்து ரெடி ரெடி ஆக்சன். அவ சொல்றத கவனிச்சுட்டு அவ சொல்றதுக்கு உடனே சொல்ல வேணாமா? நீங்க தனித்தனியா உன் டயலாக் சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றிம்மா. ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணக்கூடாதுமா. பேசி முடிச்சுட்டு நீ அடுத்து பேசணும்மா. இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல ப்ரோக்ராம். ஏற்கனவே நீங்கள் நம்ம மேக்கிங் ஷாட்டில் பார்த்துருப்பீங்க, அதில் நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் இப்போ பேச போகிறோம். மூணு பேர் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது இந்த அழகியில் எப்படி இருக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சம்டைம்ஸ் வந்து டயலாக்ஸ்லாம் எடுக்க கஷ்டமாக இருக்கும், பட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க டைரக்டரும் சரி, கோ டைரக்டர் கண்ணன் சாரும் சரி. சரி சரி, இப்போ இந்த சீரியலில் உங்களோட கேரக்டர் பேர் என்ன? என்னோட ரோல் பேர் வந்து நிவேதிதா. நான் வந்து நடராஜன் ஒரு ரோல் இருக்கா அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு பேராக பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஃபைன். ஓகே, ஒரு சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? அந்த ஸ்க்ரீன் சீன் பேப்பர் படிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டேரக்டர் சொல்கிறது என்னென்னா, இந்த டைம்குள்ளே நீங்கள் காஸ்டியூம்ஸ் மேக்கப் போட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சீன் பேப்பர் கையில் வாங்கி படிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் அதுவும் இல்லாமல் வந்து கோ டைரக்டர் சார் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மட்டும் நடிக்கிற உங்களுடைய ஷார்ட் இல்லாமல் அடுத்த ஆர்டிஸ்ட் நடிக்கிறதையும் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய ஆக்டிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உண்மையான விஷயம் என்னென்னா, நமக்கு அப்போ தான் அந்த கொஞ்சம் அந்த டீமோட கொஞ்சம் மிங்கிள் ஆகும், அந்த மூட் வரும் நமக்கு சீன் மூடு. ஸோ இதுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் மூணு பேருக்கும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆல் த பெஸ்ட். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ.